எந்திரன் படத்துல ஒரு சீன் இருக்கும். சிட்டி ரோபோட் கிட்ட ஒரு மீட்டிங்ல எல்லாருமே வளைச்சு வளைச்சு கேள்விகள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு டெலிபோன் டைரக்டரிய பேஸ் பண்ணி ஒரு டெலிபோன் நம்பர் சொன்னா அதோட அட்ரஸ் வந்து சிட்டி ரோபோட் கரெக்டா சொல்லும். இன்னொருத்தர் ஒரு ராகத்தை பாட்டா பாடுவாரு, அதுல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி ரோபோட் கரெக்டா கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லாம டஃபான ஒரு கால்குலேஷனை கூட சிட்டி ரோபோட் பண்ணும். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு நடந்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு யாருக்கும் பிரெயின் பவர் இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இதையெல்லாம் ஆக்சுவலா ஒரு நபர் பண்ணி இருக்காரு. அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துல இந்த சீனே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. அந்த ரியல் லைஃப் பர்சனோட பேரு கிம் பீக். இவர் 1951 வருஷம் பிறக்கிறாரு. பிறக்கும் போதே ஒரு ரேரான கண்டிஷனோடு பிறக்கிறாரு. இவருடைய தலை வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அவருடைய மூளையில ஒரு சின்ன பிரச்சனையும் இருந்துச்சு. 4 வயசு வரைக்கும் இவரால சரியா நடக்க முடியாது. அதுக்கப்புறம் இவர் வளர வளர இவருடைய வயசுல இருக்கிற மத்த நார்மலான பசங்க செய்யக்கூடிய சாதாரண செயல்களை கூட இவரால செய்ய முடியாம போச்சு. உதாரணத்துக்கு சட்டையோட பட்டனை போடுறது, ஷூஸோட லேஸ கட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஓடுறது, சாதாரணமா விளையாடுறது அப்படிங்கிற இயல்பான விஷயங்களை கூட இவரால சரியா செய்ய முடியல. கிம் பீக் நார்மல் கிடையாது, இவர் கொஞ்சம் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டாங்க. இத்தனை குறைகளுக்கு மத்தியிலேயும் கிம் பீக்கோட அப்பா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் இருக்கிறத கவனிச்சாரு. கிம் பீக் குழந்தையா இருக்கும் போது கதை புத்தகத்தை எடுத்து அந்த கதை புத்தகத்தை கிம் பீக் கிட்ட வாசிச்சு காட்டுவாங்களாம். இவர் கேட்ட கதைகளை எல்லாம் ஒரு தடவை கேட்டுட்டா அதுக்கப்புறம் அதை அவர் மறக்கவே மாட்டாராம். கிம் பீக் சுயமா எழுத படிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் ஒரு தடவை ஒரு புக்கை படிச்சு முடிச்சா அதுக்கப்புறம் திரும்ப படிக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இருக்காதான். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்திலிருந்து 98% அவர் என்ன படிச்சோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஞாபக சக்தி அவருக்கு இருந்துச்சாம். இவர்னால மேப்ப கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடிஞ்சுச்சான். கூகுள் மேப் மாதிரி ஒருத்தர் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு லொகேஷனை சொல்லிட்டா அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வழிகாட்ட கூட அவர்னால முடியுமா. மியூசிக்கல் நோட்டை பார்த்து அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அவர் எதை மனப்பாடம் பண்ணினாரோ அதே மியூசிக்க இவர்னால பிளே பண்ணவும் முடியுமா. நார்மலான ஒரு புத்தகத்தை 30 நிமிஷத்துல இவர்னால படிச்சு முடிக்க முடியுமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கண்களால 2 பக்கத்தை இவர்னால ஒரே நேரத்துல படிக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு அட்ரஸ் சொன்னா அந்த அட்ரஸுக்கு பக்கத்து வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய பேரை கூட இவர்னால சொல்ல முடியுமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிபோன் டைரக்டரிய கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாராம். கிம் பீக்கு அவ்வளவு அபாரமான ஒரு மூளை ஆற்றல் இருந்துச்சு. 1984 பாரி மாரோ அப்படிங்கிற ஸ்கிரீன் ரைட்டரை கிம் பீக் மீட் பண்றாரு. கிம் பீக்கோட ஸ்டோரிய கேட்டு அந்த ஸ்கிரீன் ரைட்டரும் மிகப்பெரிய அளவுல இன்ஸ்பயர் ஆகி இவருடைய கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டையும் எழுதுறாரு. 1988 ரெயின் மேன் அப்படிங்கிற டைட்டில் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. சிறந்த நடிப்புக்கான ஆஸ்கர் அவார்டையும் 4 அகாடமி விருதுகளையும் இந்த படம் பெறுது. இதுக்கப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில நடக்குது. அந்த கதையோட கிளைமேக்ஸ இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரி, உங்கள நிறைய பேருக்கு இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் எதற்காக இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்முடைய மூளைக்கு எந்த அளவுக்கு அபார சக்தி இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிட்டேன். கிம் பீக்கு ஒரு ரேரான கண்டிஷன் இருந்ததுனால அவருடைய மூளை இந்த மாதிரி வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்சது. இதே மாதிரி பிரெயினோட அபார சக்தியை வெளிப்படுத்துற நிறைய பேரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுல இருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மூளைக்கும் நிறைய சக்திகள் இருக்கு. அது அபார சக்தியா இல்ல நார்மல் சக்தியா அப்படிங்கிறது 2வது பட்சம். ஆனா உங்களுடைய பிரெயினோட எஃபெக்டிவ்னஸ் சரியா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல அன்றாடம் நீங்க சந்திக்கிற நிறைய விஷயங்களை நீங்க சமாளிக்கவும் தீர்க்கவும் தீர்வுகளை உருவாக்கவும் முடியும். அதை செய்யறதுக்கு நீங்க என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பிரைன் ரூல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரூல் 1, வி ஆர் பவர்ஃபுல் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்ஸ். 1979 ஆண்ட்ரூ மெல்சாஃப்க்கு குழந்தை பிறக்குது. 30 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தைய அவர்கிட்டயும் கொடுக்கறாங்க. அதை பார்த்த உடனேயே ஆண்ட்ரூ மெல்சாஃப் அவருடைய நாக்கை வெளியே நீட்டுறாரு. இதை பார்த்த அந்த சின்ன குழந்தை அவர் மாதிரியே நாக்கையும் வெளியே நீட்ட ஆரம்பிச்சது. திரும்பவும் அந்த விளையாட்டு காமிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டுறாரு. அதை பார்த்த அந்த சின்ன குழந்தை திரும்பவும் அதோட நாக்கை வெளியே நீட்டுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா நம்முடைய என்விரான்மெண்ட், நம்முடைய சரௌண்டிங், நம்முடைய
சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம அடாப்ட் ஆயிக்கிறோம். அட் த சேம் டைம் நம்முடைய சரௌண்டிங்ல இருந்து நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். தாளாட்டு பாடல் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தாளாட்டு அப்படின்னா தாள், அதாவது நாக்கை அசைத்து பாடுவது அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தைகளுக்கு சீக்கிரமா பேச்சு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் ஒரு ட்ரெய்னிங்காகவும் நாக்கு அசைச்சு ஒரு அம்மா பாடும்போது அதை பார்க்கிற அந்த சின்ன குழந்தை தன்னுடைய நாக்கையும் அசைக்க ட்ரை பண்ணும். நம்முடைய சூழல் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நாம ட்ரெயின் பண்ணப்படுறோம், ட்ரெயின் ஆகிறோம். மனிதர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான பாலைவனத்திலையும் இருக்கிறாங்க, அதிகமான குளிரடிக்கக்கூடிய குளிர் பிரதேசத்திலையும் இருக்கிறாங்க, மலைகள் காடுகள்லையும் வசிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மூளைக்கு நாம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு தன்மை இருக்கு. உங்களுடைய மூளையோட செயல்திறனை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பிளோரர் ஆகணும். அதாவது பலவிதமான இடங்கள்ல இருந்து பலவிதமான விஷயங்களை கத்துக்கிற முயற்சிகளை நீங்க இறங்குனீங்க அப்படின்னா இப்போ செயல்படுறதை விட உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் மிகவும் வேகமா அதிகரிக்கும். ஒரு சின்ன உதாரணம், உங்களால வேற ஒரு மொழி அல்லது வேற ஒரு கல்ச்சர் சார்ந்த ஒரு நபரோடு அதிகமா பழக முடிஞ்சா உங்களுடைய மூளையினுடைய தன்மை விரிவடையும். இந்த மாதிரி உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புது புது விஷயங்களை வேற வேற இடங்கள்ல இருந்து எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணினா மூளையின் செயல்திறனை அதிகரிக்கலாம். ரூல் 2, ரிபீட் டு ரிமெம்பர். உங்கள சில பேருக்கு நீங்க சந்திக்கிற மனிதர்களுடைய பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது கடினமா இருக்கலாம், ஈஸியா அவங்களோட பேர் மறந்து போகும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபருடைய பெயர் சரவணன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரவணன் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய உருவம் எப்படிப்பட்டது, அவர் என்ன மாதிரி டிரெஸ் போட்டிருந்தாரு, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பத்தின அதிகப்படியான தகவல்களை நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும், அதாவது ரிபீட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை பத்தின அதிகப்படியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுடைய மூளை நினைக்கும். அதனால அதை பத்தின தகவல்களை அது சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கும். நமக்கு ரெண்டு வகையான மெமரி இருக்கு, ஒன்னு ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்னு லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபரை நீங்க மீட் பண்றீங்க, அவருடைய பெயர் சரவணன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மீட்டிங் முடியற வரைக்கும் அவருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவருடைய பெயர் உங்களுக்கு மறந்துடும். காரணம் என்ன அப்படின்னா சரவணன் அப்படிங்கிற அவருடைய பெயர், அந்த ஈவெண்ட்ஸ், அது எல்லாமே உங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். இதை உங்களுடைய லாங் டேர்ம் மெமரிக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அவரை பத்தின அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க ரிபீட் பண்ணணும், திரும்ப சொல்லி பார்க்கணும் அல்லது நினைவுபடுத்திக்கணும். ரூல் 3, எக்ஸசைஸ் டு பூஸ்ட் பிரைன் பவர். ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல ஒரு 5 இடங்கள் இருக்கு. இந்த 5 இடங்கள்ல தான் அதிகமான சென்டினேரியன்ஸ், அதாவது 100 வயதுக்கும் அதிகமானவங்க ஆக்டிவாக இருக்கக்கூடிய பகுதி. இவங்களுக்கு 100, 101, 110 அப்படின்னு வயசு இருக்கும். இவங்க எல்லாருமே சாதாரண ஒரு 30 ஆள் மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய நடை உடை வேகம், அவங்க லைஃப் என்ஜாய் பண்றதுன்னு முதற்கொண்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 நபர் மாதிரி இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. எப்படி இந்த 5 பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களால இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இவங்க ஒவ்வொரு நாளும் அதிக தூரம் நடக்கக்கூடியவங்களாவும் அவங்களுடைய உடம்பை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உடல் உழைப்பை பயன்படுத்துறவங்களாவும் இருக்கிறாங்க. மனிதன் காடுகள்ல வாழ்ந்துட்டு இருந்தப்ப தன்னுடைய உணவுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் அவன் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த உடல் உழைப்பான நடக்கிறது அப்படிங்கறது ஒரு பயிற்சியா மாறி போச்சு. நிறைய பேர் நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய பயிற்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு மனிதனுடைய அடிப்படை செயல்பாடு. உடல் உழைப்பை அதிகரிக்கணும், அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சியை ரீப்ளேஸ்மெண்டா நீங்க உங்களுடைய டெய்லி ருட்டீன்ல உருவாக்கிக்கணும். அப்படி பண்றதன் மூலமா உங்களுடைய மூளை அதனுடைய தன்மையிலிருந்து மிக கச்சிதமான ஒரு தன்மைக்கு தன்னை இயக்கிக் கொள்ளும். ரூல் 4, ஸ்ட்ரெஸ். பிரைன் டசன்ட் லேர்ன் த சேம் வே. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு குரூப் ஆஃப் நடிகர்களை கூப்பிட்டு அவங்கள ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அதுல ஒரு குரூப் கிட்ட ஒரு சோகமான நிகழ்வை பத்தி நீங்க அதிகமா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப் கிட்ட ஒரு ஹாப்பி மொமெண்ட், சந்தோஷமான நிகழ்வை பத்தி நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. யார் சோகமான விஷயத்தை அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸ் பார்க்கும்போது அவங்க
அவங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதும், யார் மகிழ்ச்சியான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதையும் கவனிச்சாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது ஒரு டெம்பரவரியான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லதுதான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்க உங்களுக்கு 3 நாள் இருக்கு அப்படின்னா, அந்த 3 நாள்ல நீங்க ரொம்ப வேகமா செயல்படுவீங்க. இதற்கு காரணம் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நல்லது. நல்லது அப்படிங்கறத விட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத 6 மாசம், 8 மாசம், 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்மா நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல மூழ்கி இருந்தீங்க அப்படின்னா, அது உங்க உடம்புக்கும் நல்லது கிடையாது, உங்களுடைய மூளைக்கும் நல்லது கிடையாது. ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய மூளை ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். அட் த சேம் டைம் நீங்க லாங் டேர்மா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி இருக்கீங்க, அதிலிருந்து நீங்க ரிலீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிரெயினோட எஃபெக்டிவிட்டியை குறைச்சிடும். ஸ்ட்ரெஸ் ஒண்ணுதான், ஆனா அது ஷார்ட் டேர்மா இருக்கும்போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தவும் செய்யும், அது லாங் டேர்மா இருக்கும்போது உங்களுடைய பிரெயினோட நிறைய ஃபங்க்ஷன்ஸை குறைக்கவும் செய்யும். ஸோ உங்களில் யாராவது லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை தேடுங்க. பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சி. ரூல் 5, ஸ்டிமுலேட் மோர் ஆஃப் த சென்சஸ். நீங்க ஒரு விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சென்சஸ் ட்ரிகர் பண்ணணும். இருக்கிறதுலயே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சென்ஸ் என்ன அப்படின்னா விஷன், பார்க்கிறது. உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர் சூப்பரான ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த படத்தோட கதையை அந்த படத்துல இருக்கிற மாதிரியே அவர் உங்களுக்கு நரேட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் என்னதான் நரேட் பண்ணாலும் அந்த கதை உங்க மனசுல அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. ஆனா இதுவே நீங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், சூப்பரான ஒரு படம், என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னு ரொம்பவும் அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை நீங்க நேர்ல பார்க்கும் போது அந்த காட்சி, அந்த சவுண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த படத்துல முழு ஃபோக்கஸ் பண்றதுக்கு அந்த தியேட்டருடைய ஆம்பியன்ஸ் சப்போர்ட் பண்றதுனால அது உங்களுடைய மனசுல மிகப்பெரிய அளவுல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அல்லது பதிவாகும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அதை வெறுமனே படிக்கிறதுக்கு பதிலா, கேட்கறதுக்கு பதிலா பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும். ரூல் 6, பிரைன் இஸ் நெவர் பில்ட் ஃபார் மல்டி டாஸ்கிங். லிதியன் நாதஸ்வரமும் ஏஆர் ரகுமான் ஒரு இன்டர்வியூ ஒரு மீட் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல ஏஆர் ரகுமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு, லிதியன் நீ எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு நான் வந்து 5-6 மணி நேரம் பியானோ பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிதியன் நாதஸ்வரம் பதில் சொல்றாரு. அப்ப நீ பிளே ஸ்டேஷன் விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, பிளே ஸ்டேஷன் என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பிளே ஸ்டேஷன் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய வயசு பசங்க எல்லாம் பிளே ஸ்டேஷன் விளையாண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஏஆர் ரகுமான் சொல்லுவாரு. அதோட இன்னொரு விஷயம், கவனச்சிதறல் நிறைஞ்ச இந்த உலகத்துல எல்லாருமே தன்னைத்தானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, கவனச்சிதறலை அனுமதிக்கிறாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது, மியூசிக்ல உன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ கொடுத்த, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆல்சோ நீ எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு. மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்துல 10 விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்றது. ஒரு செயலை முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு செயலை தொடங்கி அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு செயலை தொடங்குறது, இதுதான் வந்து மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களால ஒரு விஷயத்துல முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. நீங்க ஒரு செயலை செய்யும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம அந்த செயலை முழுசா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய மூளை மல்டி டாஸ்கிங்காக இல்ல, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்காகவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, வீடியோவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையோடு இந்த வீடியோவை ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, கிம் பீக்கோட ஸ்டோரி. அவருடைய கேரக்டரை பேஸ் பண்ணி ரெயின் மேன் அப்படிங்கிற படம் எடுத்தாங்க, அதுக்கு ஆஸ்கர் அவார்டு எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிம் பீக் அப்படிங்கிறது ஒரு ரியல் கேரக்டர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்காரு அப்படிங்கறது தெரிய வரும்போது அவரை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், அவரை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால கிம் பீக் நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிறாரு. அதன் மூலமா சமத்துவம் சார்ந்த செய்திகளையும் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பேச்ச கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் கேட்டிருக்காங்க. டஸ்டின் ஹாஃப்மேன் இந்த ரெயின் மேன் அப்படிங்கிற படத்துல சிறந்த ஒரு நடிப்புக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்குறாரு இல்லைங்களா, அந்த ஆஸ்கர் அவார்ட அப்படியே தூக்கி நம்ம கிம் பீக் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கையில கொடுத்துட்டாரு. இவர் எங்கெல்லாம் பேச போகிறாரோ அங்கெல்லாம் அந்த ஆஸ்கர் அவார்டை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் முன்னாடி காமிச்சு அதுக்கப்புறம் அவருடைய செய்தியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. 2009 கிம் பீக்கு 58 வயசு இருக்கும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது, அதனால அவருடைய வீட்டிலேயே அவருடைய உயிர் பிரியுது. 58 வயசு
வயசு அப்படிங்கறது ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசு கிடையாது. ஆனா அவனுடைய மூளையினுடைய அசாத்திய தன்மையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோ பதிவுல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெற்றி கூட்டாளி.